ஐபிசி பக்தி சொந்தங்களுக்கு தெய்வீக வணக்கங்கள் சொல்லும் இந்த குரல் வினோதாச்சாரியா. இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம், குரு பெயர்ச்சி ஸ்பெஷல் அப்படின்னா ராசி பலன் சொல்ல போறீங்களா இல்ல இந்த பெயர்ச்சி பலன் சொல்ல போறீங்களா அப்படின்ற ஒரு சின்ன கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த குரு பகவான் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் என்ன செய்வாரு, அவரால் என்ன நடக்கும், யாருக்கெல்லாம் நன்மைகள், எந்தெந்த கிரகங்கள், எந்தெந்த நட்சத்திர சாரர்களுக்கு அவரால் நற்பலன்கள் கிடைக்கும், அவருக்காக நாம என்ன செய்யணும் அப்படின்னு அவரை பற்றி முழுக்க முழுக்க பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க குரு பகவானை நோக்கி போகலாம். சாரி குரு பகவானுடைய தரிசனம் பெற போகலாம். ஆங்கிரச முனிவருக்கும் ஸ்ரத்தா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த குரு பகவான். பிரகஸ்பதின்ற ஒரு பெயர் தான் அவருடைய பாரம்பரியமான பெயர்னு சொல்லலாம். தவத்துல ஈடுபட்டு சிவனருளால நவகிரகங்கள்ல ஒருவராகவும் தேவர்களுக்கு குருநாதராகவும் விளங்கக்கூடிய பேரு பெற்றவர் தான் இந்த குரு பகவான். கிரகங்கள்ல ஆண் கிரகம் இவர். இவருக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. குரு திசை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 16 ஆண்டுகள் குரு திசை நடக்கும். தான் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 5, 7, 9 இந்த பார்வைகள் எங்கெல்லாம் விழுகுதோ அந்த இடங்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்வார். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லி குருவினுடைய அந்த குறிப்பிட்ட பார்வைக்கு நன்மை தரக்கூடிய சக்தி இருக்குது. குரு பகவானுடைய மனைவி பெயர் தாரா. வேதங்களை உணர்ந்தவர் தான் இந்த குரு பகவான் அப்படின்றதால படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவர் தான் இந்த குரு பகவான். குரு, அவருடைய மனைவி தாரா, இந்த தம்பதிக்கு சம்யு, நிஷ்யவன், விஸ்வஜித், விஸ்வபுக், வடபாக்னி, சுவிஷ்டகிருதின்னு சொல்லக்கூடிய மகன்களும், ஸ்வாகா என்ற மகளும் இருக்கிறாங்க. வடக்கு ஈசான்ய திசைக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான். நவரத்னங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய புஷ்பராகத்தை மாலையாக அணிந்தவர். அவருடைய கையில பாத்தீங்கன்னா தண்டம், கமண்டலம், அச்சமாலை, வரதஹஸ்தம் கொண்ட கோலம் இவருக்கு இருக்கும். பொதுவா எல்லா தெய்வங்களுக்கும் வாகனம் இருக்கிறது போல இந்த குரு பகவானுக்கு 8 குதிரைகள் பூட்டிய தேர் தான் அவருக்கு வாகனம். அதன் மீத அமர்ந்து தான் இவர் பலம் பெறுவார். சூரியனுக்கு வடமேற்கில் அமர்வார். நவகிரகங்களுடைய சன்னதியில போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு திசை நோக்கி வைத்திருப்பாங்க. அதை நாம உற்று நோக்க முடியும். குரு பகவானுக்குரிய எண் அப்படின்னு பார்த்தா 3. அவருக்கும் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. பிருஹத் பிரம்மா, பிருஹன் மனஸ், பிருஹத் ஜோதிஷ், பிருகன் மந்திர, பிருகத் பாஸ் சொல்லக்கூடிய 5 பேர் தான் இவருடைய உடன்பிறப்புகள். இந்த குருவுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா பிரம்மதேவர் தான். பிரத்யதி தேவதை இந்திரன். அதிதேவதை பிரம்மனாக இருந்தாலும் பிரத்யதி தேவதை வந்து இந்திரன். இவங்களை நாம வணங்கினோம்னா குருபொருள் கிடைக்கும். அதாவது பிரம்மா, இந்திரன் இவங்களை நாம வணங்கும் பொழுது நமக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது. குரு பகவானுடைய தன்மையை வச்சு அவருடைய பெயரை சொல்லணும் அப்படின்னா இவரை நீதிகாரகர் அப்படின்னு சொல்லலாம், திரிலோகேசர்னு சொல்லலாம், லோக பூஜ்யர்னு சொல்லலாம், கிரகாதீசர் அப்படின்னு சொல்லலாம், கருணை கடல் அப்படின்னு சொல்லலாம், தூயவர், நீதி, சாஸ்திர ஆசிரியர், கலங்கமற்றவர் அப்படின்னு பல பெயர்களால இவர் அழைக்கப்படுறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் வாழ்வினுடைய எல்லா நன்மைகளையும் வளங்களையும் தரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். பொதுவா குரு பார்வை இருந்தாதான் திருமண யோகம் அப்படின்னு சொல்றது போல திருமண பந்தத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இவருடைய அருள் இருந்தாதான் எளிதில திருமண யோகம் நமக்கு அமையும். நவகிரகங்கள்ல பூரணமான சுபகிரகம்னு பெருமை கொண்டவர் தான் இந்த குரு. இவருக்கு பல இடங்கள்ல சிறப்பான ஆலயங்கள் இருக்கு. தென்குடி திட்டை, ஆலங்குடி, திருவலிதாயம் அதாவது பாடி, திருச்செந்தூர், குருவித்துறை, ஆழ்வார் திருநகரி, திருத்தணி, இதெல்லாம் இவருக்குரிய பரிகார தலங்கள்னு சொல்லலாம். தானியம் வந்து கொண்டக்கடலை, உகந்த கிழமை வியாழன், அவருக்கான நிறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் தான். புஷ்பராகம் நவகிரகத்துல அவருக்குரிய ரத்தினம். உலோகத்துல அவருக்கு பொன் அதாவது தங்கம். அவருடைய ஆடை வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் தான் அவருக்கு சாத்துவாங்க. குரு பகவானுடைய சொந்த வீடு என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசும் மீனம், இது ரெண்டும் தான் அவருக்கு. ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். பொருட்செல்வம், குழந்தை செல்வம் இரண்டுக்குமே அதிபதி இந்த குரு பகவான். பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பத்தி நாம பரிபூரணமா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய அருள் ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே வேணும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு குருவினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும்னு பிரார்த்தனை செய்து இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐபிசி பக்தியை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஐபிசி பக்தி பேஜை லைக் பண்ணுங்கள்.